வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 11 தமிழர்களை ஏமாற்றிய கேரள ஏஜென்ட் கைது செய்யப்பட்டார். கள்ளக்குறிச்சியை சேர்ந்த 11 தமிழர்கள் கேரளாவை சேர்ந்த ஏஜென்ட் முகமது சம்சுதீன் என்ற கேரள நபரிடம் தொடர்பு கொண்டனர். ஏஜென்ட் 11 தமிழர்களை மும்பை குர்லா டெர்மினல் ரயில் நிலையத்தில் அழைத்து மும்பை செம்பூரில் உள்ள ஒரு லாட்ஜில் தங்க வைத்த பின்னர் அவர்களிடம் தலா 50,000 ரூபாய் பாஸ்போர்ட் வாங்கி சென்றார். அடுத்த நாள் விசா, பாஸ்போர்ட், விமான டிக்கெட் கொடுத்து மும்பை இன்டர்நேஷனல் விமான நிலையம் அழைத்து சென்றார். 11 பேரை விமான நிலையத்தில் உள்ளே விட்டுவிட்டு ஏஜென்ட் மொபைலை ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார். அவர்களிடம் சோதனை செய்தபோது டிக்கெட், விசா, போலி என்பது தெரிய வந்தது. விமான நிலைய அதிகாரிகள் 11 தமிழர்களை எச்சரித்து வெளியே அனுப்பிவிட்டனர். ஏஜென்ட் சம்சுதீனை மும்பை போலீசார் கைது செய்து 50 தமிழர்களின் பாஸ்போர்ட், போலி, விசாவை பறிமுதல் செய்தனர். 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல எங்க செம்பூர் செம்பூர்ல ஒரு ரூம் எடுத்து ஒரு லாட்ஜ் எடுத்து தங்க வச்சாங்க. தங்க வச்சாரு. சரி. எங்கிட்ட இருந்து 50,000 பணத்தை வாங்கிட்டு போயிட்டு பாஸ்போர்ட், டிக்கெட் கொண்டு வந்து கொடுத்தாரு. கொண்டுட்டு போய் மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு உள்ள அனுப்பிட்டு அவர் வெளியே இருந்துட்டாரு. நாங்கள் போர்டிங் கார்டு பண்ண பண்ணு அது டிக்கெட்டும் ஒரிஜினல் இல்லை, டிக்கெட்டும் போய் விசாவும் போய், அதனால நீங்க திரும்பி போறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு அவர் கருணையின் அடிப்படையில் வெளியே அனுப்பிட்டாங்க. சரி. நாங்கள் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்து எடுக்கவில்லை ஏஜென்ட்டு. நாங்கள் செம்பூரில் ஃபுல்லாக அலைஞ்சு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக சாப்பாடு கூட இல்லாமல் நின்னோம். அப்போ ஒரு தமிழ்நாட்டுக்காரரு அவருடைய கருணையின் அடிப்படையில் எங்களுக்கு உதவி பண்ணி செம்பூர் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு கொண்டு போயிட்டு அலுவலகத்துக்கு செம்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். கொடுத்து அவரை 24 மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க, வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுமாரி அவங்ககிட்ட இருந்து இப்போ எவ்வளோ பாஸ்போர்ட் இப்போ பிடிச்சிருக்காங்க? 40-50 பாஸ்போர்ட் போல பிடிச்சிருக்காங்க. எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்களா? எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க. சரி. இதை பார்த்துட்டு எல்லாரும் இனிமேல் இவங்ககிட்ட வந்து ஏமாறாமல்